உங்க வராது. உண்மையை சொல்லு. ஆதித்யா, வாட் இஸ் திஸ்? வாங்க மேடம். பெருமாளை கடத்தணும்னா 24 hours உங்க முன்னாடி அரெஸ்ட் பண்ணி காட்டுறேன்னு சொன்னலையா? இதோ இவன் தான் டீம் லீடர். ஆதித்யா, வாட் இஸ் திஸ்? என்கொரி மேடம், எனக்கு நீங்க கத்து கொடுத்த முதல் பாடம். குற்றவாளி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் அடிக்கிற அடியில் சரித்திரத்தை கக்கன்னு சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்ல, இவன் தான் பெருமாளை கிட்னாப் பண்ணான்னு உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? ஏன் உங்களுக்கே அந்த சந்தேகம்? நீங்க சொல்றத பார்த்தா பெருமாளை கடத்திக்கிட்டு போனவனா உங்களுக்கு நல்லா தெரியும் போல தோணுது. ஸ்டாப் இட் ஆதித்யா, டூ மச்ச பேசாத. அப்போ என்ன சொல்றது? நமக்கு பெருமாளை கடத்தினது இவன் தான் இந்த ராஸ்கல் தான். ஏய் ஒழுங்க உண்மையை சொல்லு, இல்லைன்னா இங்கே செத்துருவேன். சொல்லடா, இப்பதானே சத்த வர ஆரம்பிச்சிருக்கு, இனிமே குடுக்கிற அடியில தன்னால உண்மை வரும். நீங்க வெடிக்க பாருங்க. ஆதித்யா, ஹீஸ் எ குட் ஃப்ரெண்ட், மைண்ட் இட். ஐம் ஆல்சோ இஸ் மை ஃப்ரெண்ட், ஐ நோ தட். அது நான் யூனிஃபார்ம் போறதுக்கு முன்னாடி, இப்போ நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன். இப்போ அண்ணன் தம்பி சொந்த பந்து எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இங்கே இடம் கிடையாது. இவ்வளோ எதுக்கு? நாளைக்கு நீங்களே ஒரு தப்பு செஞ்சாலும் உங்களை அரெஸ்ட் பண்ற முதல் ஆள் நானே தான் இருப்பேன். சபாஷ் ஆதித்யா, நன்றி, விசுவாசம், இதெல்லாம் இல்லாத ஜடன்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன். வாய் மூடு ராஸ்கல். ஆதித்யா, பெருமாளை இவர் கிட்னாப் பண்ணதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கா? நான் ஏன் கேக்குறேன்னா ஆதித்யா, நாளைக்கு கோர்ட்ல உன்னை விசாரிக்கும் போது இதனால உனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, புரிஞ்சுதா? ஆச்சரியமா இருக்கு மேடம். மற்றவங்க பாராட்டுறாங்களா திட்டுறாங்களா எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் கடமை என்னவோ அதை மட்டும் செய்யின்னு சொல்லி கொடுத்தவங்க நீங்கள். நீங்களே எப்படி என்கிட்ட கேட்குறது? எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இப்போ என்ன உங்களுக்கு, ஐ மீன் உங்கள் கோர்ட்டுக்கு ஒரு காரணம் தேவை. குரு பெருமாள் எதுக்கு கடத்தினான்னு அந்த காரணத்தை நான் சொல்லுவேன். சாளரத்துக்காக சாரதாக்க எடுத்த தனக்கு விற்கும்படி பெருமாள் கேட்டு மிரட்டியிருக்கான், இது காரணம் நம்பர் ஒன். மிரட்டினது மட்டும் இல்லாமல் கொலை செய்யவும் முயற்சி பண்ணியிருக்கான், இது காரணம் நம்பர் டூ. அனாதையான தன்னை தூக்கி வளர்த்த சாரதாக்காவுக்கு எந்த ஆபத்தம் வந்துடக்கூடாதுன்னு பெருமாளை கடத்தி கொண்டு போய் கொண்டு இருக்கா இந்த குரு. காரணம் போதுமா இல்லைன்னு கொஞ்சம் வேணும். நோ, இவன் பெருமாளை கொல்லல. அது எப்படி நீங்க அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? கொண்டு இருந்தா பாடி நேரத்துக்கு கிடைச்சிருக்கணுமே. அது கிடைக்காதனாலதான் நான் இவங்க கிட்ட கிடைக்கிட்டு இருக்கேன் பெருமாளைங்கன்னு. மேடம், நீங்க எந்த டென்ஷன் ஆகாம ஓரமா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. அடிக்கிற அடியில் இவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். டேய் சொல்ல, எங்க வச்சிருக்க பெருமாளை சொல்லு. சொல்லியாலும் இங்கே கொல்லிடுவ. சொல்லு பெருமாள் எங்க வச்சிருக்க? சொல்லு பெருமாள் எங்க வச்சிருக்க? குரு மறைக்காத, என்கிட்ட உண்மையை சொல்லு. வா சதீஷ், நான் ஒன்று பார்க்க தான் கிளம்பிட்டுருக்கேன். நானும் ஒன்று பார்க்கலான்னு தான் வந்துட்டு இருந்தேன். ஆமாம், குரு எதுக்கு அரெஸ்ட் பண்ண? சாரதாக்கா சொன்னாங்களா? ஆமாம், குரு ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கான், பெருமாளை கடத்திட்டு போய் எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கான். ஒரு ஃப்ரெண்டாகவும் கேட்டு பார்த்துட்டேன், போலீஸ்கார் நான் அடிச்சு கேட்டுட்டேன், அவன் உண்மையை சொல்கிறதா இல்லை. சரி, குரு தான் பெருமாளை கடத்தினான்னு எதை வச்சு சொல்கிற? சொல்கிற ஆதித்யா, உன் சின்சியாரிட்டி நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீ எப்போ என்ன உதவி கேட்டாலும் நான் கண்டிப்பாக செய்கிறேன். தேங்க்யூ சதீஷ். நாளைக்கு நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறேன் குருவுக்கு. நீ தான் அதிகபட்ச தண்டனை வாங்கி தரணும். ஓகே, கண்டிப்பாக. நியாயத்தையும் தர்மத்தையும் காக்கிறதுக்கு தான் நான் இந்த கருப்பு சட்டையை போட்டிருக்கேன். நான் எப்பவுமே உன் பக்கம்தான் ஆதித்யா. தேங்க்ஸ் சார். ஆனால் நீ சொன்ன விஷயத்த என்ன என்னால் நம்ப முடியல. நான் சொல்கிறது ஒன்று, நாளைக்கு நீயே கோர்ட்டில் தெரிஞ்சுப்பேன். சரி, நான் வரேன். மிஸ்டர் சதீஷ், யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஓனர், குற்றவாளி கூண்டில் நிற்கும் மிஸ்டர் குரு பலரை கடத்தி கொண்டு போய் மறைத்து வைத்திருப்பதாக போலீசார் உறுதியாக நம்புகின்றனர். அதற்கு தக்க ஆதாரங்களும் இருக்கின்றன. மேலும் மிஸ்டர் குருவை காவலில் வைத்து விசாரித்தால் இன்னும் பல உண்மைகளை வரவழைக்க முடியும். அதனால் குருவை போலீஸில் வைத்து விசாரிக்க அனுமதி தர வேண்டுகிறேன். ஜட்ஜியா, என்னை யாரும் விசாரிக்க தேவையில்லை.
நானே எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அரசியல்வாதி பெருமாள் உட்பட பலரையும் கடத்தினது நான் தான். சரி, அவங்களை எங்க வச்சிருக்கீங்க? கொன்னுட்டேன். நோ சார், இவன் போய் சொல்றான். மிஸ்டர் ஆதித்யா, இது கோர்ட். ஐம் சாரி சார். நீங்க சொல்ற மாதிரி பெருமாள் உட்பட பல பேரை கொன்னிருந்தா அவங்க பாடி எல்லாம் எங்க? பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிறதுக்கு அவங்க என்ன தியாகிங்களா? நானே எரிச்சிட்டேன். நம்ப முடியலையே. நம்பித்தான் ஆகணும். ஏன்னா குற்றம் செஞ்ச நானே ஒத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன? மிஸ்டர் குரு, நீங்க கொலை பண்ணது உண்மைன்னு வச்சுக்குவோம். ஆனா அதை நீங்க தனியால செஞ்சிருக்க முடியாது. நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன். நோ, நீங்க தான் அதை செஞ்சிருக்கீங்க. ஆனா உங்க பின்னாடி யாரோ இருக்காங்க. அது யாரு சொல்லுங்க? சொல்லுங்க குரு. சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன். போய் ஜட்ஜி சார், இந்த வழக்கு சம்பந்தமா சில முக்கியமான விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க அனுமதி தரணும். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ, தேங்க்யூ. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ஜட்ஜி சார், குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிற குரு ஒரு நிரபராதி. குரு நிரபராதின்னு எப்படி சொல்றீங்க? ஏன்னா அந்த குற்றங்களை எல்லாம் செஞ்சவன் நான் தான். இந்த பாருங்க, வேடிக்கையா பேசுறதுக்கும் காமெடி பண்றதுக்கும் இது ஒன்று உங்க வீடு கிடையாது. கோர்ட் மைண்டட். நான் சீரியஸா பேசுறத நீங்க காமெடியா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது லாயர் சார். ஜட்ஜு சார், எனக்கு இந்த சமுதாயத்து மேல கோபம். தட்டி கேட்க வேண்டிய மக்கள் கோழைகளாக இருக்காங்களேன்னு கோபம். தென்றல் பத்திரிகையில தெருப்பக்கம்னு ஒரு மேட்டர் வருது, அதை எழுதுறவன் நான் தான். என்னுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் அதுல எழுதி கொட்டி தீர்த்துக்கிறேன். நான் தான் சில அடியாளர்களை வச்சு இந்த கொலைகளையும் குற்றங்களையும் பண்ணினேன். ஆனா போலீஸ் குரு தான் செஞ்சதை சொல்றாங்க. குரு எனக்காக எல்லா படியும் அவன் ஏத்துக்கிட்டான். சட்டப்படி எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆயுள் தண்டனை தானே? மிஸ்டர் நித்யானந்தம், நீங்களே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்க கூடாது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? அதான் சொன்னேனே, சமுதாயத்து மேல எனக்கு இருக்கிற கோபம். பட்ட பகல்ல நடு ரோட்ல வெட்டி கொலை பண்ற அளவுக்கு வன்முறையும் ரவுடிசமும் வளர்ந்துருக்கு. எப்படி தப்பு பண்ணா தண்டனை நிச்சயமா கிடைக்குங்கிற பயம் இருந்தா தப்பு பண்ணுவாங்களா? அதனால்தான் என் கண்ணில் பட்ட தப்பு பண்ணவங்களை நானே தண்டிக்க ஆரம்பித்தேன். அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், கோர்ட் நடவடிக்கையில இடையூற வந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மிஸ்டர் குருமணி சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுல கொஞ்சம் கூட உண்மை இல்லை. அதை நிரூபிக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்ஸஸ் காயத்ரியும் சாளரங்கிற சேவை மையத்தை நடத்திட்டு இருக்கிற மிஸ்ஸஸ் சாரதாவும் நானும் வந்திருக்கோம். எங்களின் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நோ ஜட்ஜ் ஐயா, அவங்க சொல்ல போறதெல்லாம் போய் நீங்க நம்பாதீங்க. மிஸ்டர் குரு, அவங்க எதுவுமே சொல்லாதப்ப அவங்க சொல்றது போயின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அது வந்து மிஸ்டர் சதீஷ், இவங்க சாட்சி சொல்றதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? நோ யுவர் ஆனர், இன்ஃபேக்ட் இவங்க மூணு பேரும் கூண்டில் ஏறி உண்மை சொல்லணும்னு தான் நானும் ஆதித்யாவும் எதிர்பார்த்தோம். எங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேற போகுது. ஓகே மிஸ்ஸஸ் துர்கா, நீங்கள் மூணு பேரும் சொல்ல நினைக்கிறத தாராளமாக சொல்லலாம். யுவர் ஆனர், எங்கள் மூவரின் சார்பாக நான் மட்டும் பேச விரும்புகிறேன். எஸ் ப்ரொசீட். நான் ஒரு லாயரா இருந்தாலும் இப்ப சட்டத்துக்கு முன்னாடி ஒரு குற்றவாளியா நிக்கிறேன். அதனால நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. யுவர் ஆனர், இந்த கோர்ட்ல உங்க எல்லார் முன்னாடியும் இந்த நீதி தேவதைய சாட்சியை வச்சு சொல்றேன். கடந்த 15 வருஷமா தப்பு பண்ணிட்டு சட்டத்தோட பிடியிலிருந்து தப்பிச்ச பல பேரை நான், சாரதா, காயத்ரி, நாங்க மூணு பேரும் சேர்ந்து தண்டிச்சிருக்கோம். அவங்கள இந்த சமுதாயத்திலிருந்து அப்புறப்படுத்தி அவங்க செஞ்ச தப்ப அவங்கள உணர வச்சிருக்கோம். அப்படி எங்களால கடைசியா அப்புறப்படுத்தப்பட்ட ஆள் அரசியல்வாதி பெருமாள்.
எம்எல்ஏ ஆகணுங்கிறதுக்காக தான் கட்சிக்காரன் ஒருத்தனையே அடியாட்கள் மூலமா கொலை பண்ணவர். அவரை அரெஸ்ட் பண்ணி இந்த கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டினாரு போலீஸ் ஆபீசர் மிஸ்டர் ஆதித்யா. ஆனா என்ன நடந்துச்சு, சாட்சிகள் சரியா இல்லாததுனால பெருமாளை ஜாமீன்ல விட்டுட்டீங்க. ஜாமீன்ல வெளியில வந்த பெருமாளை நாங்க இந்த சமுதாயத்தை விட்டு அப்புறப்படுத்தோம். மிஸ்ஸஸ் துர்கா, I'm sorry madam. It's all right சதீஷ், இது கோர்ட். இங்க சீனியர் ஜூனியர்ங்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடையாது. நான் குற்றவாளி கொண்டுல நிக்கிறேன், நீங்க என்ன கேள்வி கேட்க வேண்டிய லாயர், தாராளமா கேளுங்க. இப்போ மிஸ்ஸஸ் துர்கானே கூப்பிடலாம். மிஸ்ஸஸ் துர்கா, ஒரு பொறுப்புள்ள வக்கீல், ஒரு பொறுப்புள்ள போலீஸ் ஆஃபீஸர், ஒரு பொறுப்புள்ள சமூக சேவகி, நீங்க மூணு பேரும் சட்டத்தை கையில் எடுக்கிறது எந்த விதத்தில் சரி, இதில் உங்களுக்கு வெக்கமா இல்ல? யுவர் ஆனர், அதுக்கு நான் பதில் சொல்றேன். சாரி யுவர் ஆனர், என் பேர் நந்தினி, நான் ஒரு லாயர். நான் மிஸ்ஸஸ் துர்கா சாரதா காயத்ரி மூணு பேர் சார்பாக வாதாட வந்திருக்கேன், அதுக்காக வக்காலத்து. தேங்க்யூ. Yes, you can proceed. Thank you, Your Honor. Mr. Satish, என்னுடைய கட்சிக்காரர்கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அந்த கேள்வி இருக்கட்டும் மேடம், குற்றவாளிகளை தப்ப ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்காக வாதாடுறேன்னு சொல்றீங்களே, உங்களை நினைச்ச ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு மனநலக்கோளாறு எதுவும் இல்லையே? நான் பைத்தியம்தான். என்ன விட மிஸ்ஸஸ் துர்கா, மிஸ்ஸஸ் சாரதா, மிஸ்ஸஸ் காயத்ரி இவங்களுக்கு ரொம்ப பைத்தியம். என்ன மாதிரி பைத்தியம்ங்கிறீங்க? இந்த நாட்டை கிரிமினல்ஸ்கிட்டேருந்து காப்பாற்றி ஆகணும், தப்பான அரசியல்வாதிகிட்டேருந்து காப்பாற்றி ஆகணும், தப்பான அதிகாரிகிட்டேருந்து காப்பாற்றணும், இதுதான் எங்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நீங்கள் பைத்தியம்னு சொன்னீங்கன்னா எஸ், அவங்க பைத்தியம்தான். இவங்களுக்கு வக்காலத்து வாங்கிறதுக்காகவோ இல்லை தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காகவோ நான் இங்கே வரல, ஏன்னா அதுக்கான அவசியம் இல்லை. என்ன தண்டனை கிடைக்க போகிறதுன்னு தெரிஞ்சுதான் அவங்க இங்க வந்திருக்காங்க. அப்புறம் ஏன் வாதாட வந்திருக்கேன்னு கேட்க வரீங்க? இவங்களுக்காக நான் பேச வரல. இவங்க செஞ்ச தியாகம், இவங்களுடைய போராட்டம், இது எதுவுமே தெரியாம போயிடும். மிஸ்ஸஸ் சாரதா, பெத்த பிள்ளைங்களாலும் விதிவசத்தாலும் அநாத ஆக்கப்படுற வயசானவங்களுக்கு ஆதரவு காட்டுற சாளரம் என்கிற அமைப்பு நடத்திட்டு இருக்காங்க. படிக்கிற அறிவு இருந்தும் வசதி இல்லாத பல குழந்தைகளுக்கும் பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க. அப்படி படிச்ச ரெண்டு சிறுவர்கள் இன்னைக்கு நல்ல நிலைமையில இந்த கோர்ட்ல இருக்காங்க, அது ஒத்துக்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்கா? நான் தான் அதுல ஒருத்தன். நான் அதுல இன்னொருத்தன். ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர், நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு வாதாடுற ஒரு லாயர், இவங்க ரெண்டு பேரும் உருவாகிறதுக்கு மிஸ்ஸஸ் சாரதா தான் முக்கிய காரணம். ஸோ அவங்க இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச சேவைக்கு நல்ல உதாரணம் தான் இவங்க ரெண்டு பேரும். மிஸ்ஸஸ் துர்கா, இந்த கோர்ட்ல எத்தனையோ வழக்குகள் வாதாடி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மிஸ்ஸஸ் காயத்ரி. இன்ஸ்பெக்டரா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணாங்க, ஆனா இன்னைக்கு அசிஸ்டன்ட் கமிஷனரா உயர்ந்திருக்காங்க. அவங்களோட சின்சியரிட்டி பத்தி நான் சொல்ல தேவையில்லை. எத்தனையோ குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி எந்த அதிகாரத்துக்கும் செல்வாக்குக்கும் பயப்படாம இதே கூண்டில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இவங்க சர்வீஸ்ல ஒரு பிளாக் மார்க் கூட இல்லைன்னு இவங்களோட நேர்மையை காட்டுது. மிஸ்டர் சதீஷும் மிஸ்டர் ஆதித்யாவும் ஒரு லாயராகவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் ஆகிறதுக்காக ரோல் மாடலாக நினச்சது மிஸ்ஸஸ் துர்காவையும் மிஸ்ஸஸ் காயத்ரியும். Am I right? Yes. Yes, madam. ஸோ இந்த மூணு பேருமே சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காக தான் பாடுபட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கேஸை விட்டுட்டு வேற ஏதோ பேசுறீங்கன்னு எனக்கு தோணுது. இல்லையோ, ஒரு தவறு நடந்து போச்சுன்னா அது எந்த சூழ்நிலையில நடந்துச்சுன்னு பரிசீலிக்கிற ஒரு கோர்ட்,
அந்த தவறு செஞ்சவங்க எப்படிப்பட்டவங்க, எதனால செஞ்சாங்கன்னு இந்த கோர்ட் பரிசீலிக்கணும்னு நான் சொல்ல வரேன். இந்த மூணு பேர் இந்த சமுதாயத்துக்கு வேறொரு கோணத்துல நன்மை செய்யணும்னு முடிவெடுத்தாங்க. அதான் இந்த சட்டம் தண்டிக்க தவறிவிட்ட குற்றவாளிகளை இவங்க தண்டிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. யுவர் ஆனர், இதே கோர்ட்ல எத்தனையோ வக்கீல் சொல்லியிருக்காங்க, அதே தான் நானும் சொல்ல வரேன். 1000 குற்றவாளிங்க தண்டிக்கப்படலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. பெருமாள் மாதிரி ஒரு குற்றவாளி தப்பிச்சுட்டா வெளியே இருக்கிற பல அப்பாவிங்க பாதிக்கப்படுவாங்க, இது சரியா? 1-2 நிரபராதிங்க பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாதுன்னு சட்டம் வரணும். தப்பு செஞ்சவங்க அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. அப்பதான் நாட்டில் இருக்கிற நல்லவங்க நிம்மதியா வாழ முடியும். எந்த ஒரு நீதிபதியும் மனுஷ சாட்சிக்கு மதிப்பு கொடுக்கறத விட மனசாட்சிக்கு மதிப்பு கொடுத்து ஒருத்தர் குற்றவாளின்னு தெரிஞ்சா உடனே தண்டிக்கணும். அதான் சொல்ல வரேன். மிஸ்ஸஸ் நந்தினி, குற்றவாளிங்க தப்பிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதே நேரத்தில் அவங்க சட்டத்தை ஏமாத்திட்டு வெளியே வந்தா அவங்கள தண்டிக்கிற உரிமை யாருக்குமே இல்லை. சரி, ஒரு குற்றவாளி வெளியே தப்பிச்சு போறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் உங்களுக்கு தெரியல இல்லையா? யுவர் ஆனர், ஒரு கொலை செஞ்சவன் வக்கீலோட சாமர்த்தியமான வாதத்தாலையும் பலஹீனமான சாட்சிகளாலும் நிரபராதின்னு கருதப்பட்டு வெளியே போனா கொலை செய்யறதே ஒரு பொழுதுபோக்கா வச்சுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? தனக்கு யாரெல்லாம் எதிரின்னு நினைக்கிறானோ அவங்களெல்லாம் கொலை பண்ண மாட்டானா? நிச்சயம் செய்வான். குற்றவாளிகளை தண்டிக்கிறதோட மட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட இந்த கோர்ட்டோட கடமை முடிஞ்சு போறது கிடையாது. அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து அப்பாவி மக்களை பாதுகாக்கணும், அதுவும் நம்ம கடமை தான். பெருமாள்னு ஒரு பொலிட்டிக்கல் கிரிமினல் போலீஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் ஆதித்யா அரெஸ்ட் பண்ணாரு. அந்த பெருமாள் வெளியே வந்ததும் அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னு தெரியுமா? ஆதித்யாவை பெட்ரோல் ஊத்தி கொளுத்து பார்த்தாரு. அது உண்மையா இல்லைன்னு கேளுங்க. ஒரு குற்றவாளி சந்தர்ப்ப சாட்சிகளை வச்சு ஜாமீன்ல வெளியே வந்ததுனால ஒரு போலீஸ் ஆபீசர் உயிருக்கு ஆபத்து வந்துச்சு. அந்த சமயத்துல மிஸ்டர் குரு பெருமாளை கடத்தலனா ஆதித்யாவோட சாம்பல் கூட கடிச்சிருக்காது. விடுதலை பண்ண பெருமாள் போல குற்றவாளிங்கனால ஒரு போலீஸ் ஆபீசர் உயிருக்கே ஆபத்துனா பொதுமக்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யுவர் ஆனர். இப்படி குற்றவாளிங்க எல்லாம் தண்டனையிலேருந்து தப்பிச்சுட்டா பொதுமக்கள் எல்லாம் தங்களை காப்பாத்திக்க கையில கத்தியோட தான் அலையணும். அப்புறம் இந்த நாடு சுடுகாடு ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க சொல்றது பார்த்தா குற்றவாளிங்க எல்லாரையும் இந்த நீதிமன்றம் விடுதலை செய்யறதா சொல்றீங்க. யுவர் மிஸ்டேக்கன். இந்த புனிதமான நீதிமன்றத்துல எத்தனையோ ஏழை மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் நீதி கிடைச்சிருக்கு. பல குற்றவாளிகள் கடுமையா தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட ஆசை என்னன்னா ஒரு குற்றவாளி கூட சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க கூடாது. இது நடைமுறையில சாத்தியங்கிறீங்களா? முடியும். 200 வருஷமா பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையா இருந்த மக்கள் புரட்சி செய்யலையா? மகாத்மாவோட சேர்ந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் அவங்க வாங்கி கொடுக்கலையா? நம்மளால முடியுமான்னு அவங்க சந்தேகப்பட்டிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் அடிமையா தான் இருந்திருப்போம். எந்த ஒரு மரத்துக்கும் ஆரம்பம் ஒரு சின்ன விதை தான். குற்றவாளிங்க தண்டிக்கப்படணும், தப்பிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு லட்சிய மரத்துக்கு விதையா இருக்கிறவங்க தான் இந்த மூணு பேரும். மிஸ்ஸஸ் நந்தினி, பெருமாள் குற்றவாளின்னு இவங்க மூணு பேரும் கடத்தினதா நீங்க சொல்றீங்க. ஆனா அதே பெருமாள் இந்த கோர்ட்டில் குற்றம் நிரூபிக்கப்படாம வெளியே போயிட்டார். அவர் குற்றவாளின்னு நீங்க சொன்ன போதுமா? கோர்ட்டு நம்ப வேண்டாமா? நம்ப வைக்க முடியும். யுவர் ஆனர், இதே கோர்ட்ல குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கப்பட்ட பெருமாள் தம் வாயாலே அந்த குற்றத்தை ஒத்துக்குவோம். அதுக்கு ஒரு சின்ன நாடகத்தை நடத்த இந்த கோர்ட் அனுமதிக்கணும். எஸ், பெர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ யுவர் ஆனர். ஒரு குற்றவாளி மூலமா இந்த கோர்ட்ல சில உண்மைகளை வர வைக்கணும். அவர் உண்மையை சொல்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். ரஞ்சித்.
பெருமாள் என் தலைவியை பார்க்கணும்னு சொல்றீங்கல்ல, உங்க முன்னாடி தான் இருக்காங்க. அவங்க சொல்ற வரைக்கும் உங்க கட்டா வைக்க முடியாது. தேவையில்லை. நான் கண்ணை திறந்து பார்த்தா அவ கண்ணை மூடிடுவா, புரியல செத்துடுவா. ஏய், நான் யாருன்னு தெரியுமா? பெருமாள். பெருமாள் என்ன கடத்திட்டு வந்துட்டு பூச்சாண்டி காட்டுறியா? நான் இருக்கிற இடைய ஆளுகளுக்கு தெரிஞ்சது நீ காலி. பல கொலைகளை சர்வ சாதாரணமா செஞ்சவண்ணா. நான் அரசியல்வாதிடி. ஒரு கொலையை எப்படி பண்ணணும்னு தலைவனாயிருந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தவண்ணா. என்ன பேசாம நிக்கிற? பயந்துட்டியா? பயப்படணும். இந்த போலீஸ் கோர்ட் எல்லாம் என் கால் தூசுக்கு சமம். உன்னையும் கொலை பண்ணிட்டு என்கிட்ட இருக்கிற பணம் செல்வாக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஈஸியா வெளியே வந்துடுவேன். நான் எம்எல்ஏ மந்திரின்னு ஆயிட்டா என்ன ஒரு பய தொட முடியாது. மரியாதையா என்னை வெளியே விட்டுடு. நீ பொம்பலடி, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ரஞ்சித் சொல்லுங்க மேடம். நீதி தேவதையோட கண்ணு கட்டுப்பட்டதுனால சுலபமா தப்பிச்சு வந்த ஒரு குற்றவாளி இப்போ அவரோட கண்ணு கட்டுப்பட்டதுனால ஈஸியா மாட்டிக்கிட்டாரு. அவரோட தப்ப அவரே ஒத்துக்கிட்டாரு. இல்ல, நான் ஒரு தப்பு பண்ணல. நான் ஒரு தப்பு பண்ணல சார். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். யுவர் ஆனர், எந்த நீதிமன்றம் இவரை பல தடவை விடுதலை செஞ்சிச்சோ, எந்த நீதிமன்றம் இவர் மேலே இருக்கிற வழக்குகளுக்கு வாய்தா மேலே வாய்தா கொடுத்துச்சோ, அதே நீதிமன்றத்தில் தான் குற்றவாளின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. ஸோ குற்றவாளிங்கெல்லாம் தன்னோட திறமையினால வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணம் இந்த பெருமாள். இவரை மாதிரி குற்றவாளிங்க வெளியே சுதந்திரமாக தெரியறதுனால பொதுமக்களுக்கு ஏற்படுற பாதிப்புக்கு யார் பொறுப்பு? நீதிமன்றமா இல்ல காவல்துறையா? போலீஸை கேட்டா குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதுதான் எங்களுடைய டியூட்டி, தண்டிக்க வேண்டியது கோர்ட்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட் தகுந்த சாட்சிகள் இல்லைன்னா அந்த குற்றவாளி விடுதலை செஞ்சிடறாங்க. இப்படி அவங்கவுங்க தரப்புல நியாயத்தை சொல்லி குற்றவாளிய விடுதலை பண்ணிட்டா இந்த நாட்டோட நிலைமை என்ன ஆகுது? அப்படி யோசிச்சுதான் இந்த மூணு பேரும் கோர்ட் விடுவிக்கிற குற்றவாளிய அவங்க தண்டிக்க ஆரம்பிச்சாங்க. அதோட விளைவுகள் என்னன்னு உங்களுக்கு இப்ப காட்டுறேன். மிஸ்டர் ராஜ்குமார். வணக்கம் ஐயா. யுவர் ஆனர், இவர் ராஜ்குமார். இந்த ராஜ்குமார் இவங்க மூணு பேரால தண்டிக்கப்பட்டவர், ஐ மீன் கடத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டவர். இவரோட வாக்குமூலத்தை சொல்ல அனுமதிக்கணும். பர்மிஷன் கிராண்டட். ஐயா, பல பெண்களை வச்சு பிசினஸ் பண்ணவனா இந்த அரசியல்வாதி பெருமாள் உள்பட பல பேர் என் கஸ்டமர். இந்த காயத்ரி மேடத்தால நான் அரெஸ்ட் ஆனேன். ஆனா பெருமாளோட உதவியால நான் மறுபடியும் ரிலீஸ் ஆயிட்டேன். அப்புறம் என்னை யாரோ கடத்திட்டாங்க. இருட்டறையில வச்சு என் தப்ப உணர வச்சாங்க. எனக்கு பசிக்குதுன்னு கேட்டப்பெல்லாம் தட்டில் பணத்தை வச்சு கொடுத்தாங்க. என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். யுவர் ஆனர், ஒரு கொலகாரன், கொள்ளக்காரன், ரவுடி இவங்கெல்லாம் திருந்தி வாழணுங்கிறதுக்காக தான் தண்டிக்கப்பட்டாங்க. சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிச்சு வந்தவங்களை தான் இவங்க கடத்தி அவங்களோட தப்பை உணர வச்சாங்க. இவங்க இப்படி பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த சம்பவம் நடந்து 25 வருஷமாச்சு. இந்திரா பிரியதர்ஷினி, இவங்க படித்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட்டோடைய பொண்ணு. இவங்களோடைய படித்தவ 14 வயசு பொண்ணுங்களா
தன்னுடைய எதிர்காலத்தை பத்தின கனவுகளோட சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அந்த கரஸ்பாண்டன்டோடைய பொண்ணு இந்திரா பிரிய தர்ஷினிய அவன் கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான். அவனை தண்டிக்க இவங்களே சாட்சிகளா மாறி கோர்ட்ல சாட்சி சொன்னாங்க. ஆனா சட்டத்துல ஓட்டைகளை பயன்படுத்தி அவன் வந்து ஒரு சாமர்த்தியமா தப்பிச்சிட்டான். தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்த அநீதி இனிமே வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாதுன்னு அப்பவே இவங்க மனசுல நினைப்பு வந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். ஏன்னா அந்த இந்திரா பிரியதர்ஷினி என்னுடைய மகன். அந்த கொடுமையை செஞ்சவனை இந்த கோர்ட்டும் சட்டமும் தண்டிக்காம விட்டுடுச்சு. நான் துடிச்சேன். என் பொண்ணுக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு என் மனசுக்குள்ள துடிச்சேன். அவ சாவுக்கு காரணமா இருந்த அந்த மிருகத்தை சுதந்திரமா நடமாட விட்டது எந்த விதத்துல நியாயம்? 10 வருஷம் கழிச்சு வெளிநாட்டிலேருந்து வந்தவன இவங்க கடத்திட்டு போய் சுட்டுக்குனாங்க. அது கேட்டதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சட்டத்தை கையில் எடுக்க யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. உண்மைதான். அதே சட்டத்தை உடைச்சிட்டு தப்பு மேல தப்பு பண்றவங்களுக்கு இந்த உலகத்துல வாழற உரிமை கிடையாது. அதுவும் ஒரு பொண்ண பாலியல் பலாத்காரம் பண்ணவனுக்கு இந்த சட்டத்துல கூட மன்னிப்பே இருக்க கூடாது. மரணம் மட்டும்தான் தண்டனையா இருக்கணும். ஏன்னா பாலியல் பலாத்காரம் ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை நரகத்தை விட கொடுமையானது. அவனுக்கு மரண தண்டனை தான் சரி. அதுதான் இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணது சரியா தப்பான கோர்ட் முடிவு பண்ணட்டும். இப்படி ஆள் ஆளுக்கு சட்டத்தை கையில் எடுத்தா அப்புறம் நாட்டில் கோர்ட் எதுக்கு, போலீஸ் எதுக்கு, சட்டம் எதுக்கு? யுவர் ஆனர், இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, கடந்த 15 வருஷமா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த கோர்ட் கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு என்னுள் பெரிய போராட்டம் நடக்கிறது. குற்றவாளிகள் போதிய சாட்சியம் இல்லாமல் விடுவிக்கப்பட்டால் என்னாகும் என்பதை பெருமாள் ஒரு போலீஸ் ஆபீசரை கொல்ல முயற்சி செய்ததன் மூலம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த கோர்ட் எவ்வளவு பாடுபடுகிறதோ அதே அளவு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் பாடுபட வேண்டும் என்பது இவர்களுடைய வாதம். அது ஏற்றுக்கொள்ளத்தக்க வாதம். சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிச் செல்வதன் மூலம் குற்றவாளிகளுக்கு தண்டனையை பற்றிய பயம் குறைந்து மேலும் மேலும் அவர்கள் குற்றம் செய்கிறார்கள் என்பதும் அதனால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. இனி வரும் காலங்களில் போலீஸ் அதிகாரிகளும் வழக்கறிஞர்களும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படாமல் அவர்களை தண்டிக்க ஒற்றுமையுடன் பாடுபட வேண்டும். மேலும் இவர்கள் வாதத்தை மேலிடத்தில் உள்ளவர்கள் முன் எடுத்து வைத்து தேவைப்பட்டால் சட்டங்களில் சில திருத்தங்களை செய்ய முடிவெடுக்கப்படும். இந்த சமுதாயத்தின் மீது இவர்களுக்கு இருக்கிற அக்கறையும் ஈடுபாடும் பாராட்டத்தக்கது. பல அதிகாரிகளையும் வழக்கறிஞர்களையும் இவர்கள் உருவாக்கியுள்ளதும் பாராட்டத்தக்கது. இவர்கள் செய்த சமுதாய சேவைகளை, துணிச்சலான காரியங்களை இந்த நீதிமன்றம் பாராட்டினாலும் சட்டத்தை கையில் எடுத்து அதற்கு புறம்பாக சில கொலைகளையும் செய்தது மன்னிக்க முடியாததாகும். பல குற்றவாளிகளை திருத்தி நல்ல மனிதர்களாக வாழ வைத்த இவர்கள் முயற்சியை பாராட்டும் அதே சமயம் இவர்கள் செய்த கொலைகளுக்கும் தண்டனை தர வேண்டியது அவசியமாகிறது. இவர்களின் தண்டனை என்ன என்பதை வரும் மாதம் 25ஆம் தேதி நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தெரிவிக்கப்படும். அதுவரை இவர்களையும் இவர்களுக்கு உதவி செய்த மிஸ்டர் குருவையும் காவலில் வைக்கும்படி உத்தரவிடுகிறேன். The court is adjourned.